நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் குறித்து நாளிதழில் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள விளம்பரத்தில் புதிய நிர்வாகிகளின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. அவர்கள் யார், எந்த பெயரில் அரசியலில் என்ட்ரி கொடுக்கிறார் விஜய் என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். கோலிவுட்டின் மாஸ் ஹீரோ விஜய் விரைவில் அரசியலில் என்ட்ரியாக உள்ளார். இது பற்றி அபிஷியலாக அறிக்கை வெளியிட்ட விஜய் தமிழக வெற்றி கழகம் என தனது அரசியல் கட்சியின் பெயரையும் அறிவித்திருந்தார். இதனால் சினிமாவிலிருந்து விலகவும் விஜய் முடிவெடுத்தது அவரது ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. அதே நேரம் அவரது அரசியல் கட்சியில் ரசிகர்கள் தொடர்ந்து இணைந்து வருகின்றனர். இந்நிலையில் தேர்தலில் விஜய் எந்த பெயரில் போட்டியிடுவார் என்பது மிக பெரும் கேள்வியாக இருந்தது. விஜயின் சமீபத்திய படங்களில் அரசியல் ரீதியான வசனங்கள் அதிக அளவில் இடம்பெறுவது வழக்கம். அப்போதெல்லாம் விஜயின் ஒரிஜினல் பெயரான ஜோசப் விஜய் என குறிப்பிட்டு அரசியல் கட்சியினர் விமர்சனம் செய்வது உண்டு. அதாவது ஜோசப் விஜய் என அவரை ஒரு கிறிஸ்தவராக ப்ரமோட் செய்து வந்தனர் என்றே சொல்லலாம். இன்னொரு பக்கம் விஜயும் தனது படங்களின் டைட்டிலில் சிலுவை சிம்பிள் வருவதை லியோ போன்ற டைட்டில் வைத்தும் எதிர்தரப்பினரை சைலண்டாக வம்பிழுத்து வந்தார். இந்த நிலையில் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள நாளிதழ் விளம்பரத்தில் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் ஓர் அரசியல் கட்சி பதிவு செய்ய உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பெயரில் கட்சியை பதிவு செய்வதற்கு யாருக்கேனும் ஆட்சேபனை இருந்தால் அதற்கான காரணங்களை இந்திய தேர்தல் ஆணையத்தில் தெரிவிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. அதில் தலைவர் என்ற இடத்தில் ஜோசப் விஜய் என பதிவு செய்யப்பட்டுள்ளது. சினிமா டைட்டில் கார்டில் விஜய் என பெயர் வந்தாலும் அரசியல் என வரும்போது ஜோசப் விஜயாக என்ட்ரி கொடுக்கிறார் தளபதி. இது தேர்தல் பிரச்சாரங்களில் கவனம் ஈர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் சக நிர்வாகிகளின் பெயரும் இந்த அறிவிப்பில் இடம்பெற்றுள்ளது. பொது செயலாளர் புஜியானந்த் என்பது அனைவரும் அறிந்ததே என்றாலும் மற்ற நிர்வாகிகளின் பெயர்களும் இப்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. அதன்படி பொருளாளராக வெங்கட் ரமணன், தலைமை நிலைய செயலாளராக ராஜசேகர், இணை கொள்கை பரப்பு செயலாளராக தாஹிரா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். பொதுவாக அரசியல் கட்சி தலைவர்கள் விஜய் பற்றி கருத்து கூறும் போது ஜோசப் விஜய் என்றே குறிப்பிட்டு வருகின்றனர். இந்நிலையில் தனது அரசியல் என்ட்ரியிலும் அந்த பெயரையே விஜய் பயன்படுத்துவதால் மற்ற கட்சி தலைவர்கள் இன்னும் என்னென்ன சர்ச்சையான அதிரடியான கருத்துக்களை கூறுவார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.